கடிகன பதிவர அருளினன் மிகு கோடை வடிவினற்பயில் வளமுறையிறையே வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கிரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ராசி பலன் நிகழ்ச்சியில் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா, சில நாட்களில் இந்த மாதங்கள் எனக்கு நல்லா இருக்குமா, ஏன்னா மாதத்தினுடைய தொடக்கம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருந்தோம். அன்னைக்கு வருஷத்துக்குண்டான தொடக்கம், இன்றைய தினம் வருடத்துக்குண்டான தொடக்கம். இந்த வருடத்துக்குண்டான தொடக்கம் போது, சார் நான் போன வருஷம் மாதிரி நான் நிறையா பாடுபட்டு விட்டேன், இந்த மாதிரி நோய்கள் நம்மை தாக்குமா அப்படின்னு பார்த்துட்டுன்னா, இதற்கு சாதாரணமாக பஞ்சாங்கத்தில் குறிக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கலியுகம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த கலியுகத்தில் நாட்கள் போக 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 ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகள் நமக்கு வர்றது யதார்த்தம்னு சொல்ல முடியும். சனி இப்போது தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்று. அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், கும்பராசி, அதாவது கும்பராசியிலையும் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் இரண்டு. குரு தன்னுடைய சொந்த வீடான மீனராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா, இன்னொரு இரண்டு வருடம் கழித்து, நான் சொல்கிறது 2022 நவம்பர் மாதத்துக்கு மேலே போவார். அந்த 2022 நவம்பர் மாதத்துக்கு மேலே போகும்பொழுது தான் சாதாரணமாக குரு பலத்திற்கு வரும்பொழுது தான் ஒரு முன்னேற்றங்கள் நமக்கு வரதுண்டு. ஆக அது வரைக்கும் ஒரு சில பாதிப்புகள் யதார்த்தகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இத்தனை விஷயங்கள் நடக்க போது என்னுடைய தனிப்பட்ட ஜாதகங்களில் நான் நன்னா இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல காலங்கள் இருந்தால் நிச்சயம் அது ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜோதிஷ சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா, உங்களை திடப்படுத்துவது, பலப்படுத்துவது, இருட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கும் பொழுது எப்படி பிரகாசமாக மாறுதோ அந்த பிரகாசத்தை குறுக்க குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஜோதிடத்தினுடைய அடிப்படை தத்துவம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது. சரி, இந்த புது வருடம் இந்த பாதிப்புகள்லாம் இருக்குமா, இந்த பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு நமக்கு செய்திகள்லாம் தெரியுது, இதிலிருந்தும் மாற்றங்களுக்கு ஏதேனும் வழிகள் இருக்கா, என்னோடய தனிப்பட்ட ராசிகளுக்கு எனக்கு பலன்கள் எப்படி இருக்குது, இந்த நாளுடைய பஞ்சாங்க குறிப்புகள், அதாவது இந்த நாளுக்கு எப்படி திதி நட்சத்திர யோகம் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 1/1/2021 சார்வரி வருஷம், மார்கழி மாதம், 17ஆம் திருநாள், வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புசிய நட்சத்திரம். மாலை 8:53 வரை, பின்பு ஆயில்யம். இன்றைய திதி த்விதியை, காலை 9:59 வரை, பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம், பூராடம் உத்திராடம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 13:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு 12 ராசி, மேஷத்திலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை பார்க்க போறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால் பூச நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம் தான் இந்த வருஷப்பிரபாகப்பட்டது நடக்கிறது. இது எல்லாத்துக்கும் நல்ல தன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன்னா சனி பகவான் நம்ம நல்லது செஞ்சால் நல்லதும், எதிர்மறையான பலன்கள் செஞ்சால் எதிர்மறையான பலன்களையும் யதார்த்தமாக தரக்கூடியவர். பலம் வாய்ந்த ஸ்தானங்களில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வரர் நம்ம வாழ்க்கையில் நல்லதை தர்றதுக்கு இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். ஆக இந்த 2021 மேஷராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, இந்த வருஷம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள், அதாவது சனி பகவான் 10ஆம் இடத்துலையும் குரு பகவான் அதனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நல்லது கெட்டது 50-50% இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தொழில் ஆரம்பிக்கலாம், தவறு கிடையாது. இரும்பு சம்பந்தமான தொழில், அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வழக்கு சம்மந்தமாக ஏதாவது படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆதாயமாகவும் நன்னாகவும் இருக்கும். ஆனால் அந்த தொழிலில் கவனம் என்பது தேவை. எப்படி கவனம் என்பது தேவை? பார்ட்னர்ஷிப் போட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பார்ட்னர்ஷிப்பில் நமக்கு சாதகம் இருக்கா பாதகம் இருக்கா அப்படிங்கிறத தெரிந்துண்டு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வருடங்களில்
உங்களுக்கு நன்னா இருக்கு. அதே சமயத்துல பார்த்துட்டீங்கன்னா சில பாதிப்புகளும் இருக்கு. அப்ப பாதிப்புகள் எந்த விஷயத்தை சார்ந்து வருது அப்படினு பார்த்துட்டீங்கன்னா பண விஷயத்தை சார்ந்து வருது. அந்த பணத்தில் கவனம் என்பது தேவை. வைராக்கியத்தோட ஒரு காரியத்தை அடையணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாக அடைய முடியும். ஆனா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்கா இருக்கும், கொஞ்சம் நிதானமாக இருந்துருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, இந்த வருடத்துல பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபஸ்ட்டு எனக்கு அஷ்டம சனி போயிடுது சார், இந்த அஷ்டம சனி போனதுலேயே எனக்கு பாதி கஷ்டங்கள் போன மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் நமக்கு யதார்த்தமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ உங்களுக்கு இந்த பெயர்ச்சி அஷ்டம சனி மாறினாலும் உங்களுக்கு சில அடுத்த நிலைக்கு வர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் கொஞ்சம் காலகட்டங்கள் எடுத்துக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை, ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் போனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறைய தேடி வரும். வேலையே கிடைக்காதிருந்த வாழ்க்கு புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதே மாதிரி கோயில்கள் நிறைய பேர் இந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுறவங்க, சார் அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு நான் போக முடியறது கிடையாது, முந்தியெல்லாம் நான் ரெகுலராக போயின்னு இருந்தேன், இப்போ அந்த ரெகுலராக போக முடியறது கிடையாது, திருப்பியும் தொடர்ந்து போங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும். குலதெய்வத்தில் குழப்பம் இருக்கிறவங்க, எனக்கு எதுன்னு குலதெய்வமே தெரியலன்னு சொல்கிறவா, பிரசன்னம் போட்டு பார்த்து என்ன குலதெய்வம்னு வேண்டிக்கோங்க, நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த ஆண்டு ரிஷபராசி என்பர்களுக்கும் இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களுக்கும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அலைச்சல்கள் நிறையா இருக்கும். ஒரு விஷயத்தை தேடி நம்ம போகும்பொழுது பார்த்துட்டோம்னா அலைச்சல் நிறையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அலைச்சல்கள் நிறையா இருந்துன்னு இருக்கும். சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்று. மிதுனராசி அன்பர்களே, இன்றைய தினத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் எடுத்த காரியங்கள் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சிகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிதானமாக செயல்படுவீங்க, ஆனாலும் சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. பொதுவாக மிதுனராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி காலம், இந்த அஷ்டம சனி காலே கஷ்ட காலகன்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்டம சனி காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு பேர். எது இந்த அஷ்டம சனி எதை முதல்ல பாதிக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் வேலைகளை அப்பப்போ தட்டி கொடுக்கக்கூடிய, அதாவது தட்டி கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டோம்னா மனதளவில் நிறைய சிந்தனைகள், யாராவது ஏதாவது பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துப்பேன். அந்த சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் எதிர்பார்த்தவாள் குழந்தை வரங்கள் கிடைக்கும். ரொம்ப நாளாக திருமணம் தட்டி போன காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் ஜூன் மாதத்துக்கு மேலே அந்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த மிதுனராசிக்கு பார்த்துட்டோன்னா விடாத உழைப்பு நிச்சயம் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த வெற்றிகள் பார்த்துட்டேன்னா சே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கா அப்படிங்கிற எண்ணங்கள் தான் மனசில் தோணும். ஆக இந்த வருஷத்தில் பார்த்துட்டேன்னா நீங்கள் அதிகபட்சமாக முடிந்த வரைக்கும் இறைவனுடைய வேண்டுதலும் இறைவனுடைய கோயில்களுக்கு போயிட்டு வருது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப ஆர்வத்தோடு செய்யக்கூடிய நாள் இன்றைய தினம். சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி கற்றுக்கணும், இப்படி கற்றுக்கணும், நண்பர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெறுவீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு காரியத்தில் கூட்டு சேர்ந்து சில தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் பற்றி இன்றைய தினத்தில் பேசுவீங்க. பொதுவாக 2021 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா முயற்சிகளும் பார்த்துட்டோன்னா 100க்கு 100 முறை யோசித்து செயல்படுறது நல்லது. எனக்கு புலப்படலை, எனக்கு சரியாக தோணலை அப்படின்னா பெரியவங்ககிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்களில் ரொம்ப குழப்பம் இருந்தவாளுக்கு ஒரு தெளிவுகள் பிறக்கும், திருமண காரியங்கள் வெற்றி பெறும். இந்த வருஷம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எனக்கு பண வரவும் இருக்கும், செலவுகளும் இருக்கும். அப்போ வரவும் செலவும் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய
வருடமாக இந்த வருடம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடகராசி என்பவர்களுக்கு யதார்த்தமாகவே சாதுரியத்தனம் ஜாஸ்தி. ஒரு விஷயத்தை முன்பே யோசிப்பா, முன்பே சிந்தனை பண்ணுவா. ஆக எல்லாத்தையும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணக்கூடிய மனோபாவம் இருக்கங்காட்டி எந்த சூழ்நிலைகளையும் தன்னை மாத்திக்கக்கூடிய பக்குவம் இருக்கங்காட்டி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. போன வருஷம் மாதிரி உடல் உபாதைகள்னால பாதிக்கப்பட மாட்டாங்க. ரொம்ப வயசானவாட கூடமாட இருந்து கவனிக்கணும். இரவு நேர பிரயாணத்தை அறவே இந்த வருடம் தவிர்த்துக்கிறது நல்லது. அவசர பிரயாணத்தையும் தவிர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப முடியாதவங்க, எனக்கு மருத்துவம் இப்போ வேண்டாம் அப்போ வேண்டாம்னு சொல்கிறவங்களாம் மருத்துவம் பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, சில விஷயங்கள் பார்த்துட்டோம்னா ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பண்ணுவேன். சில நேரம் விரயம் இருக்கும், சில நேரம் லாபம் இருக்கும். இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவேன். யதார்த்தமாக பார்த்துட்டோம்னா யாராவது உங்களை கூப்பிடுவா, திருப்பி அந்த கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு கோயிலுக்குப்பா இன்றைக்கி என்னவோ தெரியல, கோயில் கோயிலாக நம்ம போகிறோமே, யதார்த்தமாக நமக்கு இந்த அனுகிரகம் கிடைக்குதுன்னு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருந்துருக்கும். சில நேரம் பண விஷயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினம் மட்டும் இல்லை, இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா யாருக்கிட்டேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. போன வருஷம் பண்ண தப்பு இந்த வருஷம் பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு சில மனசில் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். கடனை சீக்கிரம் தீர்த்தணும்ப்பா, இந்த கடன் விஷயங்கள் தான் எனக்கு மனசை போட்டு குழப்பின்ண்டே இருக்குது. வேலை ஆட்கள் மூலமாக நீங்கள் ஒரு தொழில் ஸ்தாபனத்தில் 10 பேர்த்த வச்சு வேலை வாங்கலைன்னா வேலை ஆட்கள் மூலமான சில பிரச்சனைகள் யதார்த்தமாக இருந்துருக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் இந்த ஆண்டு உங்களுக்கு மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அந்த சிந்தனை இருந்ததுன்னா ஜோதிடம் பார்த்ததுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு. உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி நேர்வு, ஆக்கப்பூர்வமான சிந்தனை. ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டோம்னா இன்றைய தினத்தில் லாபங்களை எட்டும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக ஏதோ ஒரு காரியம் நடக்குங்கிற ஒரு சந்தோஷங்கள் இருக்குது. அதே சமயம் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். இந்த வருஷம் எனக்குரியதாக மாறணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருந்துன்னு இருக்கும். இதெல்லாம் இன்றைய தினத்துக்குண்டான பலன். சரி, 2021 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சில மாற்றங்களை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் மனசில் போகக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம், அதேமாதிரி திருமணம், நிச்சயதார்த்தம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆள் மனம் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயம் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆடு இடம் மாற்றங்கள், வீடு மாற்றம், வேலை மாற்றம் போன்ற மாற்றங்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறதுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, பெருமாள் வழிபாடு. உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். துளாராசி அன்பர்களே, நன்மை தரக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தொழில் பற்றிய பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறும். நிறையா முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் ரீதியாக இருந்தவாளுக்கு நிறைய முக்கியமான மீட்டிங்கெல்லாம் இன்றைக்கி அட்டன் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலையில் இருக்கும். நீ இந்த வருஷம் ஆரம்பமே எனக்கு நல்லா இருக்கணும்னு கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆக இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு இடம் வாங்குகிறோம், அந்த இடத்துக்கு இது சரியான ப்ரைஸா, இந்த இடத்துக்கு இது சரியான காசா அப்படின்னு பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து அர்த்தாஷ்டம சனி காலகட்டம், அஷ்டம சனியில் பாதின்னு சொல்லுவாங்க. அப்பப்போ மன சங்கடங்கள் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு கெட்ட காலத்தில் நல்லது, நல்லது நிறையா விஷயங்கள் நடக்குது சார். அதாவது தலைக்கு வந்து தலைப்பாக்கையோடு போச்சு அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறையா இருந்துருக்கும். வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரதை வழக்கமாக எடுத்துக்கோங்க. ஏதாவது கோயில் கட்டியிருந்தால் அதுக்கு திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். விரைய செலவுகளை கோயிலுக்காகவும் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்காகவும் சில சேமிப்புக்காகவும் பண்ணிட்டீங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரையும் நம்பி பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இன்றைக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நல்ல நாள். சில முயற்சிகள்லாம் எடுக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பிரயாணத்தை பற்றிய சிந்தனை, வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு நிறையா தோணக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்பு பற்றிய
யோசனைகள், எக்ஸாம் பத்திய சிந்தனைகள், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்திய சிந்தனைகள்லாம் இன்றைய தினத்துல இருக்கும். சரி, இந்த வருஷத்துக்கு உண்டான பலாபலன் பார்த்துட்டேன்னா அப்பா ஏழரை சனி எனக்கு போச்சே, அதுவே ஒரு பெரிய விஷயம் சார். அது வரைக்கும் மனசுல இருந்த கஷ்டங்கள்லாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி எடுத்து அப்படின்னு சந்தோஷப்படுவீர்கள். இந்த வருஷத்துல புதிய தொழில் பற்றிய யோசனைகள்லாம், அதாவது இப்போ கணவர் வந்து மனைவி பேர்ல ஆரம்பிக்கிறது, மனைவி வந்து கணவர் பேர்ல இதை போட்டு பண்ணலாமா, இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து ஏதானும் வாங்கலாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வருஷம் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். பிரயாணங்களும் அலைச்சல்களும் நிறையா இருந்துருக்கும். மனசில் பிடிக்கல இருந்தாலும் நான் பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் யோசிச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. முழுமையாக ஒரு சிந்தனை வந்து இதை செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை எக்காரணத்தை கொண்டு விடவே மாட்டில், அதில் தீர்க்கமாக யோசித்து செயல்படக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் பேசுறது உண்மை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்கள் முன்னாடி அது ஒரு பெரிய விஷயமா காண்பிப்பா, ஆனால் ஒன்றுமே இருக்காத சூழ்நிலையாக இருந்துருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த வருடத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப தெய்வ வழிபாடு அதிகமாக இருந்துருக்கும். சரி, இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பவர்களே, ரொம்ப அழகாக யோசித்து ஒரு சில காரியத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கு. இருப்பினும் சில முடிவுகள் எடுக்கும்போது அப்பப்போ பயங்கள் மனசில் இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோன்னா தெய்வ வழிபாடு துணைக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சரி, இந்த வருடத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோன்னா முதல்ல ஜென்ம சனி போயிடுத்து. இப்போது குடும்ப சனி வாக்கு சனின்னு சொல்லுவாள். ஒரு வார்த்தைகள் நம்ம விடும்பொழுது ரொம்ப கவனம் என்பது தேவைன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் நம்ம விட்டுட்டோம்னா திருப்பி எடுக்க முடியாது. ஒரு டாக்டர் என்கிட்ட சொல்லும்போது சிந்தின ரத்தத்தையும் கொடுத்த வாக்கையும் நம்ம திருப்பி எடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நம்ம கொடுத்த வார்த்தைகளில் ரொம்ப கவனம் என்பது தேவை. டைம், அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா போதும், ரொம்ப அற்புதமாக இந்த வருஷங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி புதிய வியாபாரத்தை பற்றி சிந்தனை தப்பே கிடையாது. உங்கள் அனுபவத்தில் உங்களுக்கு தெரிந்த வியாபாரம் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகராஜ் என்பர்களே, நிறையா விஷயங்கள் பொறுமையாக இருந்து பார்த்து யோசித்து செயல்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பாப்பா, 2-3 நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. சில நபர்கள் உங்களை போற்றி பேசுவா, சில நபர்கள் தூற்றி பேசுவா, எல்லாம் இறைவன் இடத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். மனதளவில் டென்ஷன் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். இது இன்றைய தினத்துக்குண்டான பலாபலன்கள். இந்த வருடத்துக்குண்டானது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஜென்மத்தில் சனி இருக்கிறது, அதே மாதிரி குரு பகவான் இருக்கார், வருஷ கடைசியில் மாறுவர். ஆக சில விஷயங்கள்லாம் இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது போகாமல் இருக்கிறது நல்லது தான், தப்பே கிடையாது. நல்ல விஷயங்களை தைரியமாக எடுத்து சொல்லுங்கள். முடிவெடுக்கும்போது 100க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். திருமண காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கைகூடும். சில நேரத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப யோசனைகள் தான் மனசில் தோணும். அது குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள், படிப்பை பற்றிய சிந்தனைகள், வேலையை பற்றிய சிந்தனைகள், திருமணத்தை பற்றிய சிந்தனைகள் போன்ற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ உடல் உபாதைகள் இருக்கும், கவனம் என்பது தேவை. இந்த ஆண்டில் பார்த்துட்டேன்னா பொருளாதார விஷயத்தை பற்றி நிறையா யோசிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, விடாத முயற்சி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விடாத முயற்சிக்கு நல்ல பலன்கள்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியத்தில் இன்றைய தினத்தில் அக்கறை என்பது தேவை. வேலையாட்கள் மூலமாக சில காரியத்தை ரொம்ப அழகாக சாதித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நினைச்ச காரியம் உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டானதாக இருக்கும். இது இன்றைய தினத்துக்குண்டான விஷயம். அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா இந்த 2021 போது கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது. பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை. ஒரு சில காரியங்கள் நடக்கும், ஒரு சில காரியங்கள் தட்டி போகும். சில முக்கியமான விஷயங்கள் பற்றி சிந்தனை பண்ணுவீங்க. உங்களுக்கு விரய குரு இருக்குது. இந்த விரய குரு பார்த்துட்டோன்னா உங்களுக்கு நல்லதாக இருந்துட்டுருக்கும். ஆனால் வயசானவால ரொம்ப கவனமாக பார்த்தோம். ஏன்னா அதே 12 இடத்துல சனி பகவான் இருக்கங்காட்டி. அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த விரைய குரு வீடாக வாங்குறது, இடமாக வாங்குறது, கல்யாணமாக பண்ணிக்கிறது, இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். 2021 உங்களுக்கு ஏற்கனவே பக்தி என்பது ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் பக்தி நிறைய விஷயங்களில் தொடரும். அந்த பக்தியோட ஒவ்வொரு காரியத்தையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, ரொம்ப அழகாக ஒவ்வொரு காரியத்தை நிகழ்த்தக்கூடிய இந்த காலகட்டம் இல்லைன்னா வேற எந்த காலகட்டத்தில் ஜெயிக்கிறது? இக்கட்டான சூழ்நிலைகள் தான், இக்கட்டான விஷயங்கள் தான், இருந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிறைய விஷயத்தை இன்றைய தினத்தில் பேசுவீங்க. புது முயற்சிகள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சரி, இந்த வருடத்துக்குண்டான அற்புதமான பலாபலன்கள் பார்த்துட்டுனா 11 இடத்துல சனி பகவான். என்னதான் இருந்தாலும் விரயங்கள் இருக்கும், ஒரு பக்கம் லாபங்களும் கூடி வரக்கூடியதாக. அரசியல் விஷயங்களில்
நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள் உண்டு. அதே சமயத்தில் குரு பகவான் இருக்கார், அதில் புதிய பொறுப்புகளில் வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும், பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படும்போது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனம் என்பது தேவை. சில பேர் உங்களுக்கு மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் பேசுவா, கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. புதிய படிப்புகள்லாம் உங்களுக்கு பெரிய உதவிகளாக இருக்கும், புதிய விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் லாபத்தை தரும். இந்த ஆண்டு மட்டும் இல்லாத எப்பவுமே தெய்வ வழிபாடு உங்களுக்கு இருக்கங்காட்டி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இயற்கையான சில பாதிப்புகள் ஏற்படும் போது அதுக்கு நம்ம ஜாதகங்களை பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இந்த நாள் அன்னைக்கு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணோம், இதோ ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். வருஷா வருஷம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு எனக்கு ஒரு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வேண்டது உண்டு. காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே சுவாமி படத்தில் முடிப்பா, கையில் பார்ப்பா, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அம்மாவை பார்ப்பா, குழந்தைகளை முதல்ல பார்ப்பா, மனைவியை பார்ப்பா, மனைவியை கணவரை பார்ப்பா. இந்த மாதிரி இந்த ஆண்டும் அதே போன்ற ஒரு புத்துணர்ச்சியாக ஆரம்பிங்க. இன்றைய ஆண்டு பார்த்துட்டேன்னா முதல்ல காலையில் எழுந்திரிச்சோடனே சுவாமிக்கு விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை ஜபிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பாருங்கள். விநாயகரை பிடிச்சி வச்சு விநாயகருக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு தேங்காய் பழம் உடைச்சி பிள்ளையாரை வேண்டிக்கோங்க. அதே மாதிரி வீட்டுக்கு இருந்தால் வீடு திருஷ்டி சுற்றி போடுங்க. அதே மாதிரி வாகனம் இருந்தால் வாகன திருஷ்டி எடுத்து போடுங்க. அதே மாதிரி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வாருங்க. இறைவன்கிட்ட நன்னா வேண்டிக்கோங்க. தன்வந்திரி பகவானை மனசார வேண்டிக்கோங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, தன்வந்திரய, அமிர்த கலசாஸ்தாய, சர்வாமே விநாசாய, திரைலோக்கியநாதாய, ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹ. இன்னைக்கு எனக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் உடல் ஆரோக்கியம். அந்த உடல் ஆரோக்கியத்தை இந்த வருடமும் என பேணி காக்கணும். அதே மாதிரி எல்லா விதமான நோய் நொடிகள்லாம் இந்த உலகத்தை விட்டு போகணும், இறைவனுடைய ரட்சை நிச்சயமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. தான தர்மங்களை முடிந்தால் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு பூஜை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டில் சாம்பிராணி போடுறது இன்னும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த நாள்லேருந்து நான் பிள்ளையார் ஜபத்தை பண்ண போகிறேன், இந்த நாள்லேருந்து மகாலட்சுமி பூஜை பண்ண போகிறேன், இந்த நாள்லேருந்து நான் முருகப்பெருமான ஆராதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரதத்தை எடுத்து ஆரம்பிங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்ச காரியங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். திருமணத்துக்காக வேண்டின்னு இருக்கக்கூடிய வாளுக்கு இந்த வருஷம் நல்லபடியாக திருமணம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். குழந்தை வரம், ரொம்ப நாள குழந்தை வரம் இல்லை, எல்லா இடங்கள்லேயும் அவமானம் தான் இருந்துட்டுருக்கு, அதெல்லாம் மாறணும். நிச்சயமாக அவளுக்கு அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்துட்டோம்னா இக்கட்டான சூழ்நிலை, கடனில் மாட்டின்னு இருக்க கடன்கள்லாம் தீரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தொழில் நன்னா வரணும் சார், தொழில் நன்னா வரணும்னு வேண்டிக்கிறேன். அதே சமயத்தில் பார்த்தோன்னா வேலை வாய்ப்பு திருஹாத்திரமாக இருக்கும், வேலை வாய்ப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு வேண்டிக்கிறேன். புதிய முயற்சி, நான் நினச்ச காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகணும் சார், வெற்றி ஆகணும்னு வேண்டின்னு இருக்கிறவாளுக்கு அந்த நினச்ச காரியங்கள் வெற்றி ஆகிறதுக்காக இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.